ബീജമുട് ടാൻ 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 ടാ. புது யூடியூப் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதானே அதே ரெண்டு சொல்லிட்டே. சோ மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் இல்ல தம்பி, சப்ஸ்கிரைப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேபி தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்டீரிங் வீல, ஸோ எப்படி கேமிங் ஸ்டீரிங் வீலாக மாற்றுறது, அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டேரிங் வீல் வந்து மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 5 ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 5 ஸ்டேரிங் வீல்னு பார்க்கலாம். ஃபெராரி, வால்வோ, ஹின்னோ, ஸோ மெர்சி. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்கேன். வால்வோவில் 2 வரும். ஸோ எல்லா ஸ்டேரிங்களும் 1 by 1 காமிக்கிறேன். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் எனக்கும் ஒரு பூஸ்ட்டாக இருக்கும், நானும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பஸ் ஸ்டிமுலேட்டர் இருந்தோடனே சில கேமில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலோ இது வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் ஒன்று கொண்டே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் அதை கிளிக் பண்ணி, ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அப்படி உங்களால் முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டாப் கமெண்டில் பார்த்தீங்கன்னா லிங்க் பின் பண்ணி வச்சுருக்கேன், ஷேர் மோட் லிங்க்லாம் வித்தவுட் பாஸ்வேர்டு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் போடணும். இதை போட்டிங்கன்னா பாஸ்வேர்ட் நீங்கள் போட தேவையில்ல. இதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கமெண்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்தோடனே இஜெட்ஆர்ச்சர் அப்ளிகேஷனில் டவுன்லோட் வந்துடுங்க. ஸோ வந்துட்டு அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலு, ஸோ எந்த ஸ்டேரிங் வேணுமோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா டேர் கொடுத்துங்க. ஸோ இது வந்து பாஸ்வேர்டு ஃபைலு, கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ரா டேர்ன ஃபைலில் பார்த்தீங்கன்னா 4 ஃபைல் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய க்ரீன் ஏரோவை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட், ஓபிபி, காமேலோ பஸ் ஸ்டிமுலேட்டர் ஐடி. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஓபிபி ஃபைலை கிளிக் பண்ணி வியூ கொடுத்துருங்க. வியூ கொடுத்துட்டு அசட்ஸு, பின்னு, பின்னுக்கு அடுத்தது டேட்டா. ஸோ ஒரு 50 MB மேலே பார்த்தீங்கன்னா ஓபிபி ஃபைலுக்குள்ளே எதுவும் இன்சர்ட் பண்ணாதீங்க. ரைட் சைட் பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த ப்ளேஸ் கிளிக் பண்ணி ஃபோல்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி பாப்பில் டவுன்லோட் வந்துங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு 4 ஃபைலையும் வந்து ஆட் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ ஃபைல் ஆடட் டு ஆர் சூஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும். ஸோ அது வரலைன்னா வந்து உங்களுக்கு ஃபைல் ஆட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ ஃபைல் ஆட் ஆகலைன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான சொல்யூஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நான் போடுறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபைல் எல்லாத்துக்குமே ஆட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி, ஸோ நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் எல்லாமே. ஃபஸ்ட்டு ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெராரி. ஸோ ஃபெராரியோட ரெட் ஸ்டீரிங் வீல் தான் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பஸ் ஸ்டிமுலேட்டர் இருந்தோடனே சார் கேம்னு மட்டும் சொல்ல முடியாது. ஸோ E2 எல்லாம் ஸ்டீரிங் வீல் வச்சு விளாட்ற எல்லாத்துக்குமே தெரியும் ஃபெராரி ஸ்டீரிங் வீல் எவ்வளோ ஃபேமஸ் ஆனதுன்னு. சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டீரிங் வீல்லாம் வந்து பெஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வந்து அது சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து தான் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அது. ஸோ ட்ரைவ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். ஃபெராரியோட அந்த உங்களுக்கு லோ வோல்டு வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ HD ஸ்டீரிங் வீலு. ஸோ இந்த ஸ்டீரிங் ஃபீல் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில, ஸோ அந்த 5 பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டீரிங் வீல் நினைக்கிறேன். ஆமாம், 2. ஸோ அதை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்லாம் டல்லாகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இன்டீரியரில் உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி எல்லாம் டல்லான மாதிரி இருக்கும். ஹார்ன், லைட்டு, ஸோ உங்களுக்கு அந்த ஒயிட் மட்டும்தான் தெரியும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது நீங்கள் ஃபைல் ஆட் பண்ணால் அதை மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். இதுக்கான ஒரிஜினல் ஃபைல் லிங்க் வந்து இல்லை, ஓகேங்களா? ஸோ ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓபிபி ஒரு பேக்கப் வந்து எடுத்து வச்சுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா வால்வோ. ஸோ வால்வோவில் ஃபஸ்ட்டு டைப் ஸ்டீரிங் வீல். ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்டீரிங் கவரோட வந்துடும் வால்வோ. ஸோ சூப்பரான ஸ்டீரிங் வீல்ஸ் எல்லாமே. ஸோ 1 by 1 பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1 MB சைஸ் தான். ஸோ ஒரு 2 MB தான் வரும், 1 MB சைஸ் தான் வரும் எனக்கு தெரிஞ்ச அளவில். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 MB வரும். பட்டு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கும்போது 1 MB சைஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். எது பெஸ்ட்டாக இருக்கோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து வால்வோட ஸ்டேரிங் வீல். ஸோ எனக்கு வந்து ஃபெராரி தான் பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டேரிங் வீல் பிடிக்குமோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வால்வோவில் செகண்ட் டைப்பு. ஸோ இது வால்வோவில் இன்னொரு டைப் ஸ்டேரிங் வீல். இது வந்து நல்லாவே இருக்கும். அந்த ஸ்டேரிங் கவர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் கவர்னு எழுதியிருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான ஸ்டேரிங் வீல் இது. ஸோ டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
எது பெஸ்ட்டாக இருக்கோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைலோட சைஸ் வந்து கம்மி தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட கிரியேட்டரோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்டில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். அது மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஷேர் மோட் லிங்க்கே வந்துடும். பாஸ்வேர்டு எதுவும் வந்து நீங்கள் போட தேவையில்லை. ஸோ பாஸ்வேர்டு ஃபில் ஃபைல் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து கமெண்டில் இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண பாருங்கள். ஃபைவ் லிங்க்ஸுமே வந்து கொடுத்துருக்கேன். வால்வோ 1, வால்வோ 2, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெராரி, ஹின்னோ, மெர்ச்சன்டி, அது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸோ இந்த ஸ்டேரிங் ஃபைலை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டேரிங் மட்டும் இது மாதிரி ஒயிட் ஆகும் ஒரு சில இடம். ஸோ இன்விசிபிளாக இருக்கும், முன்ன வந்து கொஞ்சம் டார்க்காக விசிபிளாக இருக்க மாதிரி இருக்கும், இப்போ வந்து இன்விசிபிளாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியே பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபெராரி ஆட் பண்ணும்போது இது மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வரும். பட் அஞ்சு ஸ்டேரிங் கீழுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சைடில் கேம் ப்ளே பண்ணும்போது அந்த விசிபிலிட்டி கொஞ்சம் டல்லாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ பேக்கப் வந்து எடுத்து வச்சுங்க, அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேரிங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டேரிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்கவே லைட்டாக இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டான ஸ்டேரிங்கள் வந்து இன்னும் அது இந்தோனேஷியாவில் ஒரு ஃபேமஸான ஸ்டேரிங்கள்னா அது வந்து இன்னோட ஸ்டேரிங்கள் தான். ஸோ நிறைய பேர் வந்து இன்னோ ஸ்டேரிங்கள் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேரிங்களை பற்றி ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும், நான் இது மாதிரி நிறைய வந்து வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ண முடியும். கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து 50K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருங்க. ஸோ அந்த 50K நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ நீங்களும் உங்களை ஆளாக இருக்கணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இன்னோட ஸ்டேரிங் வீல் வேறு லெவலில் இருக்கும், பார்க்க கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்கும் இன்னோட ஸ்டேரிங் வீல். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேரிங் வீல் பார்த்திங்கன்னா மெர்சி OH 1626. ஸோ இந்த ஸ்டேரிங் வீலோட நேம் இதுதான். ஸோ இந்த ஸ்டேரிங் பொறுத்தளவில் உங்களுக்கு நார்மலான ஸ்டேரிங் வீல் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவ்காக நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைவ் பண்ணும்போது இதுவும் பெஸ்ட்டாகவே இருக்கும். சென்டர் பாயிண்ட்லேயே எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் உங்கள் ரொட்டேஷன் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்டேரிங் வீலில். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டேரிங் வீல்ஸ் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பஸ் ஸ்டிமுலேட்டர் இந்தோனேஷ் கேமில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் ஏதோ ப்ராப்ளம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான சொல்யூஷன் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ செக்ஷன்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே அதுக்கான சொல்யூஷன் வீடியோ இல்லைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட பார்க்குறேன், அப்படி இல்லைனா கமெண்ட்லேயே வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து ரிப்ளை பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 மெசேஜுக்கு மேலே வருது. ஸோ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி ரிப்ளை பண்ணுறதுக்குள்ள அவ்வளோதான். ஸோ அந்த டைமில் நான் நிறைய வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ரிப்ளை பண்ணுறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வி வில் சீ பேக் இன் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க.